journey on alternative farming methods began as I was shopping in a grocery store one day. I came across a packet of organic rice from Karikalam Pakam village and thought there could be an interesting story behind it. When I inquired, the shopkeeper, sensing my interest in the subject, he suggested that I visit Bhagyavati, an avid organic farmer in Karikalam Pakam. I, along with Ram, set out to meet Bhagyavati at her home, which is around 12 kilometers from Puducherry town. My interaction with Mrs. Bhagyavati made it clear to me that she owns 3 acres of land where she grows her crops organically. Even though organic farming is getting popular, as several researchers are showing the negative effects of ingesting pesticides and chemicals through our food and water, the shift for the farmers is not an easy decision to make. As pest infestation, failed crops, and low yield pose a very real problem to their livelihoods, farmers are wary of adopting methods that cannot give them immediate results. Bhagyavati, like everyone else, didn't think organic farming would be feasible. But her son convinced her to do it. She had to suffer losses at first. To get rid of the chemicals, a conversion period is necessary for the soil to regain its fertility. The Tamil Nadu Organic Certification Department stresses a period of 2 years for seasonal crops and 3 years for perennial crops, during which the yield will drop before rising again. Ram spoke to her on her experiences in organic farming. என்னென்ன பயிரெலாம் விளைவிக்கிறீங்க? நாங்கள் வந்து மணிலா, நான் எள் உளுந்து, நெல், பூ, காய்கறி எல்லாமே எங்கள் ஃபீல்டில் போட்டால் எடுக்கலாம் சார். நல்ல ஃபீல்டு எங்கள் ஃபீல்டு, அதனால் எல்லா பொருளுமே விளையும் சார். எல்லா பொருளுமே விளையும். இப்போ வந்து நெல்லுன்னு எடுத்துக்கினா அதில் வந்து பஞ்சகாவியா மண்புழு உரம் ஃபஸ்ட்டு அடியில் மண்புழு உரம் அழி உரமாக போடுவோம், இல்லைனா தொழு உரத்தை கூட போடலாம். மாட்டு சாணம் இருக்குதுங்களா, அதை மக்கின சாணத்தை எடுத்தாந்து போடலாம். ஏன்னு கேட்டால் மண்புழு உரம் வாங்கினது விலை அதிகம், அதனால் தொழு உரம் போட்டால் விலை கம்மியாக இருக்கும். அடியில் தொழு உரம் போட்டணும். அடுத்தது கொஞ்சம் ஒரு 45 நாள் ஆனோடனே பச்சையனா பிடிக்கிறதுக்கோசம் நம்ம மண்புழு உரம் கொஞ்சம் போடலாம். ஒரு 20 கிலோ 30 ஏக்கருக்கு ஒரு 50 கிலோ போட்டால் கொஞ்சம் அதை பட்டுன்னு பச்சை எடுக்கும் அந்த உரம். அதுக்கடுத்து ஒரு 45 நாள் ஆனோடனே பஞ்சகாவியா, அந்த பஞ்சகாவியை வந்து எப்படி தயாரிக்கிறதுன்னு கேட்டோம்னா சாணம், பால், தயிர், நெய், கோமியம் இதை வச்சு 5 பொருளும் வச்சு பஞ்சம் 5 அர்த்தம். அதெல்லாம் பஞ்சகாவியை தயாரித்தோம்னா அது வந்து நல்ல ஈல்டை கொடுக்கும், பூச்சி விரட்டியை அது வந்து கட்டுப்படுத்தும். அப்படி இல்லைனா தயாரிக்க முடியலன்னு சொன்னால் கூட சாணம் இருக்குதுங்களா, பச்சை சாணம் அதை எடுத்துன்னு வந்து தண்ணி ஊற்றுற வாயில் அந்த வாய்க்காலில் வச்சுட்டா போதும். அந்த இதே போய் நல்லா அந்த பூச்சி விரட்டினா கேட்கும், அது ஒரு மாதிரி சுமல் அடிக்கும். அதனால் பூச்சி விரட்டிக்கும் நல்லது, சத்தானது அது, அதனால் நல்லா பயிர் நல்லாயிருக்கும். ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல, ஈஸியான மெத்தட் இதெல்லாம் செய்யலாம், நல்லாயிருக்கும். பூச்சி இருந்தால் பூச்சி விரட்டிக்கோசம் பஞ்சகாவியாக அடிக்கலாம். தசகாவியான்னா அந்த தழைகள்லாம் 21 தழைகள் போட்டு தயார் தசகாவியா அதையும் அடிக்கலாம். அதனால் இந்த பஞ்சகாவி அடித்தாலே நிறைய பூச்சினா பூச்சி விரட்டி ஆகிடும். அப்புறம் ஒட்டுண்ணை அட்டை இருக்குது, கேவிக்கேவில் தயாரிக்கிறோம், அதை வாங்கினு வந்து ஒட்டுண்ணை அட்டை கட்டினாலும் அந்த கொலவி வந்து கெட்ட பூச்சியெல்லாம் எடுத்துடும், நல்ல ஒரு இதாக இருக்கும். நீங்கள் இதை இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் இதை ஆரம்பித்தப்போ உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான லாபங்கள் நஷ்டங்கள்லாம் ஏதாவது ஏற்பட்டிருக்கா? ஓகே, நிறையா இருக்குது சார். அது ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வருஷம் கொஞ்சம் நஷ்டம் வரும் சார். ஏன்னு கேட்டால் அது அந்த உரத்தில் இருந்து மறுபடியும் நம்மளுக்கு இயற்கைக்கு மாறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதில் நாங்கள் 12 மூட்டை எடுக்க வேண்டியது ஒரு 8 மூட்டை 7 மூட்டை அது மாதிரி தான் எடுத்தேன். ஆனால் அந்த விலை மூட்டை தான் கம்மியாக இருந்தக்கோசம் அந்த விலை அதுக்கு தான் அந்த ஈல்டு வந்தது, விலை போச்சு. அதை வந்து நம்ம விலையை பார்க்கும்போது எல்லாம் என்ன சொல்லுங்க, விலையை பார்க்க மாட்டாங்க, எவ்வளோ விளைஞ்சுது அதை தான் கணக்கு பண்ணி இயற்கை விவசாயத்துக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ 2வது வருஷம் கொஞ்சம் அதான் வந்தது, கொஞ்சம் 2 மூட்டை அதிகமாக, 3வது வருஷம் இப்போ ஃப்ரீயாகவே ஆகிடுது, எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கு வந்து மண்புழு உரம், பஞ்சகாவியா, ஈயம், தசகாவியா இதெல்லாம் நாங்கள் தெளிப்போம். இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ், பாகிவதி யூசஸ் வர்மி கம்போஸ்ட் அண்ட் பஞ்சகாவியா, விச் இஸ் அ கன்காக்ஷன் மேட் ஃப்ரம் கவ் யூரின்,
dung, milk, ghee and curd. In vermicompost, worms are used to create a mixture of decomposed vegetables or food. It contains water-soluble nutrients and is an excellent nutrient-rich organic fertilizer and soil conditioner. Bhagyavati took the risk and is now successfully enjoying the benefits of an organic farm. She has also become a role model in her village and is helping many other farmers to make the gradual shift towards organic farming. We now continue our journey to meet a father-daughter duo in P.S. Palyam, who share a hope of transforming Tamil Nadu and Puducherry into organic states like Sikkim. Inspired by the works of Indian agriculturist Subhash Palekar, Mr. Ravi Chandran and his daughter Mitra Devi run Krishna Farm using his method of natural farming. This method is also known as the do-nothing farming, which is also a technique propagated by Japanese farmer Masanobu Fukuoka. In this practice, the farmers don't use any external inputs. So everything that is used to cultivate the crops comes from the farm itself. The farm produces lentils, millets, paddy, and sugarcane, among many others. Mr. Ravi Chandran grows his own sugarcane, crushes it in a 9-month cycle at his farm, boils the juice to make jaggery. Even the dry gauze is used for burning purposes. In 2016, Ravi Chandran and Mitra started the Swasam Global Farmer Producer Company Limited, which has in the last 2 years brought in 200 farmers and convinced them to shift to organic farming. They help them sustain during the conversion period and give them a platform to market and sell their crops and products. They aim to eventually bring in at least 1,000 farmers under this initiative. I spoke to his daughter on marketing their organically produced vegetables and jaggery. We follow up Subhash Palekar method. Okay. So he's a person whom I was referring to. My uncle was associated with these two people and he was also reading the Pukako books where he talks about the soil and the wealth related to the things, natural farming. So my father, uncle, all put together, they follow the principles of Subhash Palekar. They have some concept like zero budget, where you don't get anything outside from the farm, whether it's a seed or whether it's a nursery or whether it's a cattle or even the inputs for the cattle is also inside the farm only. The big challenge was in the market. So I thought like first let me help on to market and then parallelly I'm also learning how to do because we have also tried to cultivate vegetables. So we took such kind of challenging crops and then we wanted to prove the society that we can do in organic. So and we have succeeded also. She spoke about the challenges of shifting to organic farming. It takes at least minimum 3 years for the normal crops and for the horticulture crops it takes at least 5 years for them to get converted from chemical to organic. So for this 3 years, actually, if we see the crop loss will always be there. But still, in order to balance them, we just suggest them to go, you know, like if the farmer has 3 acres of land, we ask them to go with the first 1 acre, then to gradually increase in order to manipulate the losses. We have actually 2 to 3 types of income which we give to the farmers. First source of income would be, like whatever is the market rate today for the crop, we always get plus 20%, minimum plus 20%. There would be some crops where it is plus minus. We charge them, we try to give the farmers an additional amount has been given to them. So that would be the first way to attract the farmers into from chemical farming to organic farming.
So the second thing would be like after their crop, the value addition has been done and there are women who are being empowered into this work. So that women would be the farmer's wife or somebody onto their family who will be able to do the value addition. Like for example, we have this ragi. Ragi has been converted into flour, which the women itself can do in that home. So likewise, we try to identify these kind of work and so we give an additional chance for them to earn an income. So this is the second type of income which we give to the farmers to get attracted. And the third would be the selling point. So, we ask the farmers to sell. Suppose if a product has been sold at a supermarket, I mean at a wholesale, the rates goes to some of the shopkeepers. But we try to educate the farmer and we give them training and then we support them how to go and market themselves. So we try to do that way and then we try to get that extra amount to the farmers itself. So that these are the three points which would attract a farmer to develop himself. Her response to retail marketing plan was? Yeah, we're selling it at Pondicherry to some of the supermarkets as well to some of the supermarkets and organic stores at Chennai and surrounding nearby towns like Viluppuram, Dindivanam. So there are also some shopkeepers who are petty shopkeepers at the village level also buy from us. And there are also retail customers who drop into our own village and then consume it. And similarly, the farmers also take from us and then, they also in turn sell it or consume it for their own usage. So the sales point will be like 5 to 6 different varieties. So 100% earlier it was only sales was through the wholesalers. Now we have gradually the farmer producer company what we have started is before 2 years. Now we have gradually reduced from 100 to 70. So 30% is the farmer's sales. So 70% still we are depending on to the wholesalers. We have registered under TNO City for Swasam as a group farmers. So out of that, the TNO City manual, what has been said is we follow those standards. So we have around 4 staffs here who are agriculture, who have completed diploma or BSc agree graduates we have here. So we give them training on to organic farming. So we have given for 6 months training. And after that training, they have been taught what are the methods and practices. And now they will be inspecting the farms on regular basis. Also plus to that, we also do the soil test. So where we can know the carbon content and the pest contents can be identified. So before the crop as well as after the crop also it has been identified whether the chemicals have been used or not. And similarly, the water is also tested. As well, the crops are also tested if there is any doubts or something. And meanwhile, once in a month, for one employee, he will be taking care of 50 farmers. So he goes on frequent visits to the farm and then finds out. There will be sometimes where it has been told and then he used to go. And there will be a surprise check also to the farm. Lastly, she talked about online and retail expansion plans. We have to sell local. Local at our places are already happening and to the nearby districts now it's happening. And we are also planning to go across India. So we have tied up with some of the websites, companies where, they do the online sales, so that we can, expand our sales to across the country. As well, we are also trying for some exports. Like since our product are certified by the government, we are trying to do an export. So once the company also expands, we can go across India as well. Beyond that point, we can also go for export also if the material is surplus. Mr. Ravi Chandran also owns a farm in PS Palyam where they have 40 cows that are primarily required for dung and urine that is used to make natural fertilizers for the crops. They are kept in a large enclosure and left to graze freely. Ram spoke to Mr. Ravi Chandran about the transformation from using chemical fertilizers to organic farming, the challenges they faced and their future goals. அந்த மாதிரி பண்ணி 8 அடி ரூபா போட்டு இது மாதிரி செய்கிறேங்க. அதில் இப்போ ஆரம்பத்தில் எனக்கு வந்துட்டு ஒரு 15-20 டன் தான் கிடச்சிது. அது இந்த 3-4 வருடம் இப்போ 5-6 வருடம் இந்த 6-6 வருடம் ஆகுதுங்க. இப்போ வந்துட்டு 30-35 டன் ஏக்கர் கிடைக்கிது. இப்படி இன்க்ரீஸிங் ஸ்லோவாக இன்க்ரீஸிங் இருக்குங்க. பட் இதில் டிக்ரீஸிங் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. பொதுவாக இங்கே எல்லாருமே வந்துட்டு 3 அடி கால் தான் போடுவோம்.
கூட உள்ள அதில் வந்துட்டு ஒரு சர்டன் ஸ்டேஜ் அதாவது ஒரு 3 வருஷம் இல்லை 5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது கட்ட இருக்கிறக்கு குறைஞ்சிடும் ஈல்டு. ஃபர்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 70 டன்ஸ் எடுத்தேன் அப்படின்னு வர அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 10 டன் இருக்காது அப்படியே குறைஞ்சிடும். பட் இந்த மெத்தட் ஆஃப் இதில் வந்துட்டு பலைக்கர் சொல்றதுல எட்டடி கால் போடுறதுனால பொதுவாக வந்துட்டு எல்லா பயிர்களை விட கரும்பு வந்துட்டு உட்கேண்டல் அதிகமாக எடுக்கும். உட்கேண்டல்ன்றதும் அந்த நம்ம போட்டோசிந்தசிஸ் சொல்றோம் இல்லைங்களா அந்த ஒளிச்சேர்க்கை அந்த இது வந்து அதிகமாக தேவைப்படுறது. மற்ற எல்லா பயிர்களை விட கரும்புக்கு தான் அதிகம் தான் தெரியும். அப்போ அதுக்கு வந்துட்டு நம்ம கேப் அதிகம் விட்டோம்னா ரெண்டு சைட்லையும் உங்களுக்கு வந்துட்டு நல்ல இது கிடைக்கும், சூரிய வெளிச்சம் கிடைக்கும், பயிர் நல்லா குரோத் இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்துட்டு பயிர் வந்துட்டு அழுகே இருக்காது. ஏன்னா அந்த புல் வகையை சேர்ந்தது தான் அந்த கரும்பு. அதனால அது எத்தனை வருஷம் விட்டாலும் அது 100 வருஷம் ஆனாலும் நீங்க கண்டிப்பா அதை வந்துட்டு கட்டை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இன்னும் தேவையில வந்துட்டு எந்த அளவுக்கு லோ காஸ்ட் டெக்னாலஜி பயிரிடுறதுல அதிக செலவுகள் இல்லாத குறைந்த செலவுல குறைந்த செலவுல நிகர லாபம் கவர்மெண்ட்டே வந்துட்டு அதானே சொல்லிருக்கீங்க 2 மடங்கு லாபம் எடுக்கணும். செலவுகளையும் குறைக்கலாம். செலவுகளை அதிகமா பண்ணிட்டு மிஷினரிஸ் எல்லாம் இறக்குமதி பண்ணி எல்லாத்தையும் நிறைய செலவு பண்ணிட்டு நான் 2 மடங்கு வருமானம் எடுக்கிறேன்னா கன்சியூமர் தலையில தான் அது போய் வேண்டியது. இவங்க ஏன்ஷியன்ட் டெக்னாலஜி படி செலவுகளை குறைச்சு அதிகப்படியான ஈல்டு எடுக்கும். சார் நீங்க வந்து எந்த மாதிரியான லாசஸ் எல்லாம் ஏதாவது ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பாங்க. ஆரம்பத்துல வந்துட்டு கொஞ்சம் அந்த 10 டன் 15 டன் எடுக்கிறதா என்னால சர்வைவ் ஆக முடியல, சிரமப்பட்டு. அதை எப்படி நீங்க ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? ஓவர்கம்ன்றது பொதுவா வந்துட்டு கவர்மெண்ட் அப்பெல்லாம் வந்துட்டு நான் 2010 அந்த அளவுக்கு பெருசா ஆர்கானிக் பத்தி யாரும் இது பண்ணல. எனக்கு பேக்ரவுண்ட் இருந்ததுனால நான் சமாளிச்சு வெளியில வர முடிஞ்சிருக்கேன். இல்லைன்னா கஷ்டம் தாங்க இந்த இதுல. அதுதான் கவர்மெண்ட் சைட்ல எப்ப வந்தாலும் யார் கேட்டாலும் நான் சொல்றதான் சொல்றது. முதல்ல ஏதாவது கொஞ்சம் அசிஸ்ட் பண்ணுங்க. நீங்க லாஸ்ட் டைம்ல இருந்தப்ப கூட உங்களுக்கு எல்லாரும் சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அதாவது ஃபேமிலி இதுல ஃபேமிலி மெம்பர்ஸ் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டபிளா இருந்ததுனால தான் என்னால இந்த அளவுக்கு தாக்கு பிடிக்கும். சரி என்ன அப்பா வந்துட்டு தொழில வந்துட்டு லாஸ் ஆகுது அவங்க ஐடிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க திருப்பி சென்னையில இங்க வந்து 2 வருஷமா வந்து பார்த்தாங்க. பார்த்து இதுல நம்ம அந்த பார்மபுலிசர் கம்பெனிக்கு வேண்டிய எல்லா இதையும் அவங்க பின்னாடி இருந்து இப்ப பண்ணி இப்ப நல்லா சக்சஸ்ஃபுல்லா பண்றாங்க. இப்ப டிசம்பர்ல அவங்க ஜாபே ரிசைன் பண்ணிட்டு ஃபுல் டைம் இப்ப என் கூட வந்து உங்கள்ட்ட எவ்வளவு லேபர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க? சார் இப்ப உங்களுடைய நிலத்துல ஆர்கானிக் போயிட்டீங்க, எந்த மாதிரியான ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபுல்லா வந்துட்டு கவுடங் கட்டி யூரின் தான். அவருடைய சொல்றது எப்பயுமே பாலகர் சொல்றது நாட்டு மாட்டுடைய சாணம் கோமியா இருந்துதான் எல்லாத்தையும் பண்ண முடியும். மாடு இல்லாத விவசாயம் விவசாயமே கிடையாது அப்படிங்கறது அவருடைய கான்செப்ட். ஏன்னா ஒரு மாடு இருந்தாலும் 30 ஏக்கர் பயிரிடலாம் அப்படின்றது அவருடைய. ஒரு மாடு இருந்தா 30 ஒரு மாடே வச்சு 30 ஏக்கர் பண்ண முடியும். ஆனா நாட்டு மாடா இருக்கணும். ஏன்னா அந்த நாட்டு மாட்டுல இருக்க சாணத்திலயும் அந்த கோமியத்திலயும் அவ்வளவு ஒரு நுண்ணுயிர் இருக்கு. அதை நம்ம மல்டிபிள் பண்ணி அது வந்துட்டு பீஜாமிரதம் கணஜுவாமிரதம் ஜீவாமிரதம் செய்து கொடுக்கலாம். பீஜாமிரதங்கிறது விதை நேர்த்திக்காக பயன்படுத்துறது, கணஜுவாமிரதம் அடியில் அடி உரமா பயன்படுத்துறது, ஜீவாமிரதம் தண்ணியில பாய்ச்சறதுக்கும் மேல ஸ்ப்ரே பண்றதுக்கும் பயன்படுத்து. இந்த அந்த ஃபர்டிலைசர்ஸ் எல்லாத்தையுமே நீங்களே உற்பத்தி பண்றீங்க? நாங்களே. அதுதான் சொல்றது எந்த ஒரு இடுபொருளும் வெளியில இருந்து காசு கொடுத்து வாங்கக்கூடாது. விவசாயி காசு கொடுத்து வாங்கினா அவன் வந்துட்டு அழிஞ்சிடுவான். சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சரே கிடையாது. அது வந்துட்டு திருப்பி நம்மள வந்துட்டு வீணாக்கிட்டு தான் இருக்கும். ஓகேங்க சார். இப்ப அடுத்து வந்து இந்த பூச்சிக்கொல்லி எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுவும் வந்து நீங்களே? ஒண்ணும் இல்ல, நம்ம தோட்டத்தை சுத்தி இருக்கிற நம்ம வரப்போறதுல நம்ம பயிரிட்டு இருக்க வேலிகள்ல இருக்கிற நொச்சி வேப்பிலை இந்த பால் கொடிகள்லாம் இருக்கும்.
அந்த எருக்கு இந்த மாதிரி நம்ம சுத்தி தோட்டத்துல இருக்கிறது தாங்க, வேற எங்கேயும் வெளியில போய் அதுக்காக எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. புங்கன் இந்த மாதிரி மரங்கள் வச்சிருக்கிறோம், அந்த இது கடுக்கா இந்த மாதிரி இருக்கு, இதெல்லாத்தையும் நம்ம எடுத்து சேகரிச்சு அதை நம்ம கடைகளை போட்டு அந்த கடுக்காய பவுடரையும் அடிச்சு போட்டு சாணத்துல சாணத்துலயும் கோமியத்துலயும் உற வச்சு ஒரு 15 நாள் இருந்தோம்னா அதை ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிப்போம், போதும் எல்லா குச்சிகளுக்கும் அதை கண்ட்ரோல் இருக்கும். அப்படியே அதையும் மிஞ்சி வருது சில காய்ப்பூச்சிகள் காய்ப்பூக்கள் எல்லாம் வருது அப்படின்னாக்க இஞ்சி பூண்டு அந்த இதை கரைசல மஞ்சள் பொருள் எல்லாம் போட்டு கரைசல இது பண்ணுவோம், அதுல கண்ட்ரோல் கிடைக்குது. பொதுவாகவே மண் வந்துட்டு ஹெல்த்தியா இருந்ததுனாக்க நோய் கண்டிப்பா வராது. நம்ம ஹெல்த்தியா இருக்கிறோம் அப்படின்னா நம்மள நோய் வந்து அண்டறது இல்லை, ஏன்னா பாடி ரெசிஸ்டன்ஸ் நல்லா இருக்கு. நமக்கு வந்துட்டு அந்த ரெசிஸ்டன்ஸ் பவர் குறைஞ்சதுனாதான் ப்ராப்ளம், மண்ணில் நம்ம ரெசிஸ்டன்ஸ் பவர் குறைஞ்சிடுது. இப்போ அதுக்கு நம்ம வந்துட்டு முதல்ல வந்துட்டு அந்த மண்ணை வந்துட்டு வளமாக்கிடணும். வளமாக்குறதுக்கு தான் பாலகர் சொல்ற மெத்தட் என்னன்னாக்கா பல தானியங்கள் விதைத்து அதை 15 நாளில் ஒரு தடவை ஓட்டணும், அடுத்து 35 நாளில் ஒரு தடவை, 60-45 நாள் அது 60 நாள் இந்த முதிர்ச்சி ஸ்டேஜில் ஒரு தடவை ஓட்டுறது, 30-45-60 அவர் சொல்றாரு அந்த டைம், 60-70 கூட அந்த டயத்தில் ஓட்டி ஒரு அது முதல்ல வரக்குள்ள ஒரு 100-200 நாள் நம்ம இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா 6 மாசம் வெயிட் பண்ணிட்டோம்னா அந்த மண் ஓரளவுக்கு மாறிடும். அதுக்கப்புறம் அந்த மாட்டுக்கு சாணம் பூமியத்தை வச்சுக்கிட்டே நம்மளால ஃபுல்லா நல்லா எழுந்து எடுக்க முடியும் அப்படிங்கிறது. இப்போ பாலகர் தான் உங்களுடைய முன்னோடியா இருக்காரு கண்டிப்பா, பத்தி பார்க்கக்குள்ள மற்ற நம்மளோட இவங்க எல்லாம் ஆரம்பத்துல எங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்து பண்ணுறோம். இப்போ இந்த இன்னைக்கு சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் அப்படின்ட்டு இன்னைக்கு இருந்து சொல்லி கொடுக்குற ஒரு மகான் தான் அவரை சொல்லணும். It was an eye-opener to see that organic farming products and methods can be successfully implemented at the grassroots level as well as in big farms. The farmers are gradually willing to take short-term losses to ensure a more sustainable and healthier future for the environment and the people. Hopefully, all of India will come together to help rebuild the proud agrarian society it once was. It reminds me of a quote by our Honorable Prime Minister, and I quote, "In order to succeed, your desire for success should be greater than your fear of failure." Thank you.